ஹாய் ஹலோ என் அன்பார்ந்த மாஸ்டர் வக்கின் இணைய நண்பர்களுக்கு நெஞ்சார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு பிறந்திருக்கும் இனிய புத்தாண்டை உலக மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நாம் இன்றைக்கும் ஒரு அற்புதமான ஒரு புது வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த காணொளி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு காணொளி. என்னடா அப்படி ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, பிறந்திருக்கிற இந்த புத்தாண்டோட முதலாவது காணொளியே இது தாங்க. வருஷத்தோட முதலாவது காணொளி இல்லையா? அப்போ ரொம்பவே அழகா இனிமையா இனிக்கக்கூடியமா ரொம்ப ரம்மியமாக இருக்கணும் இல்லையா? அப்படி ரொம்ப இனிக்கக்கூடிய இனிமையான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். தேனும் பாலும் கலந்து தோடை மாவென குலைந்து வெண்ணிறத்து குளிர்களியை நடுவில் விட்டு விரல் நுனியில் அதில் கொஞ்சம் அழகாய் தொட்டு அப்படியே நாக்கில் எச்சில் ஊற ஊற நாக்க சுழட்டி நல்லா சுவைக்கும் போது நெய்மணமும் கொஞ்சம் சேர்ந்து நெஞ்சத்தை வாட்ட அப்படியே அள்ளி சுவைக்கக்கூடிய அந்த பழச்சாறையும் ரொம்பவே சுவை தரக்கூடிய அந்த இனிப்பு பண்டங்களையும் பற்றி தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பொம்பே ஸ்வீட்ஸ் அப்படின்னு பொதுவாக பேர் சொல்லக்கூடிய இந்த மாதிரி இனிப்பு பண்டங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. பொதுவாக இந்த மாதிரியான உணவு பண்டங்கள் வட இந்தியாவில் அதிகமாக காணப்பட்டாலும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சுவையான இனிப்பு பண்டங்களை ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க என்றதும் இங்கே குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயந்தாங்க. பூந்தி, ஜிலேபி, லட்டு, மஸ்கட் தொதல், பர்பி, பால்கோவா இந்த மாதிரி ஏராளமான சுவையான உணவுகளை மக்கள் ரொம்பவே விரும்புகிறதோட இந்த மாதிரி சுவையான உணவுகள் மஞ்சள், சிவப்பு, பச்சை போன்ற கண்ணுக்கு ரொம்பவே கவர்ச்சிகரமான நிறங்களோடு இருக்கும்போது மக்கள் அதை இன்னும் ரொம்பவே விரும்பி வாங்குவாங்க. இந்த அழகான உணவுகளை சின்ன பிள்ளைகள் ரொம்பவே விரும்புறது மட்டும் இல்லாமல் வயசான பெரியவங்களும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இலகுவாக இருக்குங்க. இப்படி ஏராளமான சுவையான உணவுகள் இருந்தாலும் நம்ம தமிழ் பொண்ணுங்க அதிகமாக விரும்பி சாப்பிட்றது என்னவோ இந்த பூந்தி லட்டை தாங்க. அது பொன்மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதாலேயோ என்னவோ நம்ம தமிழ் பொண்ணுங்க பூந்தி லட்டு மேலே எப்போவுமே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. பொன்னிறத்து பூந்தி லட்டு பால் நுரைக்குள் ஃபலூடா விட்டு மின்னடுப்பில் மசேன் பொறித்தால் மிச்சமேது ஜிலேபி சொட்டு மா பலா வாழை அப்பிள் பப்பாசி பழம் இது மாதிரி ரொம்ப சுவையான பழங்களை ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அந்த துண்டுகளை ஒன்றோடு ஒன்று கலந்து அதுக்குள்ள சுவையான குளிர்களையை சேர்த்து தயாரிக்கிற ரொம்ப சுவையான உணவு பண்டங்களையும் தோடை, அப்பிள், எலுமிச்சை, அன்னாசி, தண்ணீர்காய் இது மாதிரி உணவுகளை எடுத்து பழச்சாறு செய்கிறதுல சகலகலா சமையல் வல்லுநர் மிஸ்டர் மசேன் ஒரு கை தேர்ந்த சமையல் நிபுணராயிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, உணவுகளை வெவ்வேறு விதமான சுவைகள் வர மாதிரி புது புது உணவுகளை கண்டறிகிறதுல இவர் ரொம்பவே ஆர்வமாக இருக்காரு. பால், பலுடா இப்படியான உணவுகளை பயன்படுத்தி வினோதமான உணவுகளை தயாரிக்கிற வித்தகராகவும் இந்த பல்வேறு வகையான சுவையான உணவுகளை கொண்டு வெவ்வேறு விதமான புது புது வடிவங்களில் உணவுகளை ரொம்ப அழகாகவே காட்சிப்படுத்தி இந்த சுவையான உணவுகளை உள்நாட்டில் மட்டுமில்லாமல் உலக நாடுகளிலும் சந்தைப்படுத்தி தனது உணவு ராஜ்யத்தை உலகெங்கும் நிலைநிறுத்தி வைக்கிறார் நிபுணர் மசேன். அது மட்டும் இல்லைங்க, முட்டை, இறைச்சி, மரக்கறி போன்ற உணவுகளை பயன்படுத்தி செய்யப்படுகின்ற ரோல், பட்டிஸ் இது மாதிரியான சுவையான உணவுகளும் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பிஸ்கட் போன்ற ரொம்ப சுவையான உணவுகளையும் சேர்த்து விற்பனை செய்யும் போது இந்த பொம்பே ஸ்வீட் விற்பனை நிலையமானது ரொம்பவே பிரபல்யமடைகிறது மட்டுமில்லாமல் அதிகமான வாடிக்கையாளர்களை தன்பக்கம் கவர்ந்து வச்சிருக்கு.